ஃபைனலி நம்ம அந்த ராம் ஜென்மபூமி கோயில் பக்கத்துல வந்தாச்சுங்க. இதுதான் அந்த பழங்காலத்து அயோத்தியால இருந்த பில்டிங்ஸ். இது ஃபுல்லாவே கோயிலுக்கு போற தூண்கள் தாங்க. ராமேஸ்வர ஏரியால இருந்து இங்க கோயிலுக்கு டொனேட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கே எவ்வளவு போலீஸ் ப்ரொடக்ஷன் தெரியுமா? எத்தனை இடத்துல புடிச்சாங்க தெரியுமா? எத்தனை இடத்துல செக்கிங் பண்ணாங்க தெரியுமா? ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க மெயின் ரோட்ல போய் கனெக்ட் பண்றதுக்கு. ஒன்னும் கரெக்டா நாலு நாள்ல இந்த ஊர்ல ஒரு பிரம்மாண்டமான திருவிழா ஆரம்பிக்க போகுதுங்க. ஜனவரி 22ஆம் தேதி ஒரு பிரம்மாண்டமான கோவிலை இந்த ஊர்ல திறந்து வைக்கிறாங்க. ஆமாங்க, வெல்கம் டு ராம ஜென்ம பூமியான அயோத்தியா. இப்ப இந்த ஊர் எப்படி இருக்கு, எவ்வளவு அழகா இந்த ஊரை ரெடி பண்ணிருக்காங்க, செலிப்ரேஷன்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, மெயினா ராமர் கோவில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயில்டா பாத்துரலாம். செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் இங்க வந்ததுக்கும் இப்ப இங்க வரத்துக்கும் செம்ம டிஃபரன்ஸுங்க. ஊரே அப்படியே பிரட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வாங்க இந்த அயோத்தியாவை என் கூட சேர்ந்து டிஜிட்டலா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. வடக்கு மக்களையில எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எல்லாம் வேற லெவலா இருப்பீங்கன்னு தெரியும். இப்ப நம்ம எக்ஸாக்டா வந்து அந்த ராம் ஜென்மபூமி மந்திர் பக்கத்துல தாங்க இருக்கோம். ஸோ இந்த ரோட்டு உள்ள அப்படியே போனோம்னா அழகாக எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே போகலாம். வாங்க. இங்கே அயோத்தியாவில் உங்களுக்கு மொத்தமாக பழங்காலத்து மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு உங்களை வெல்கம் பண்ணுறது வந்து இந்த ராஜ் திவார் மந்திர் தான். இது எப்பவுமே ஓப்பனில் இருக்காது. வருஷத்துக்கு ஜஸ்ட் ரெண்டு நாள் தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஒன்று வந்து ராமரோட பர்த்டே அன்னைக்கு, ஒன்று வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பிரம்மாண்டமான கோவிலுங்க இது. அப்படியே நம்ம சுற்றி வந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஹனுமான்ஜி மந்திர் வந்துடும். ஸோ இந்த ஹனுமான்ஜி மந்திர் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ராம் ஜென்மபூமி மந்திரே போகணும் அப்படின்னுவாங்க. ஸோ இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே வாங்க போயிட்டு ஹனுமான்ஜியை சேவிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம். இப்போ இங்கே கரண்ட்டாக டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6 டிகிரி செல்சியஸுங்க. காலைல 4:30 வந்து இறங்கினாலே சும்மா நடுங்கு நடுங்கு நடுங்கிட்டு இருக்கு. சரையூர் ரிவரில் தான் குளிக்கணும்னு பார்த்தேன், பட் அது வேலைக்காகவும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து பயங்கரமான குளிர். ஸோ தண்ணி மட்டும் லைட்டாக தெளிச்சுக்கிட்டு ஒரு பாத்ரூமில் போய் தான் குளித்தேன். சுடு தண்ணி கொடுத்தாங்க. குளிச்சுட்டு இப்போ நேராக கிளம்பி வந்தாச்சு. அங்கங்கே நம்ம வந்து நெருப்பில் நின்று தாங்க வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கங்கே நெருப்பு போட்டு வச்சுருக்காங்களா. ஸோ எல்லா இடத்துலையும் நின்று குளிர்காஞ்சி தான் வந்து சேர வேண்டியதாக இருக்குது இந்த ஏரியாவுக்கு. சரி வாங்க இப்போ வந்து கோவில் உள்ளே போகலாம். இப்போ இந்த ஏரியாவில் ஒரு ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா வந்து போர்டு வச்சுட்டாங்கங்க. எல்லா போர்டுமே வந்து தமிழ் லாங்குவேஜ்லேயும் இருக்குது. எங்கடா இங்கே தமிழே இல்லையே அப்படின்னு கேட்காதீங்க. ஏகப்பட்ட லாங்குவேஜ் வச்சுருக்காங்க, அதில் தமிழும் ஒன்று. நம்மளோட தமிழ் போர்டு வந்து இங்கிட்டு இருக்குது. இங்கே இருக்கு பார்த்தீங்களா, 1, 2, 3, 4, 5வது லாங்குவேஜ் வந்து தமிழாக கொடுத்துருக்காங்க. சூப்பரில் இந்தியாவில் இருக்க முக்கியமான லாங்குவேஜ். அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் ரஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சில லாங்குவேஜில் கூட போர்ட்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ பிரமாதப்படுத்தி வச்சுருக்காங்க இங்கே அயோத்தியாவில் எல்லாத்தையும். இந்த ஹனுமான்கடி மந்திர்லாம் நம்ம இவ்வளோ காலங்காத்தில் வந்ததுனால காலியாக இருக்குங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சுலாம் வந்தீங்கன்னா சரி கூட்டமாக இருக்கும். ஸோ எவ்வளோ ஏர்லியாக முடியுமோ வந்துடுங்க. குளிர் தாங்க முடியும்னா, குளிர் தாங்க முடியாதுன்னா ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக வாங்க. ஸோ உள்ளார வந்து எந்த அளவுக்கு செல்ஃபோன் கேமரா யூஸ் பண்ண முடியும் தெரில. நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள் மக்களே, ஜெய் ஸ்ரீராம். ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டெம்பிளுங்க இது. இங்கே அப்படியே பாருங்கள் இன்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. வா, இந்த ஹனுமான் கோயில் வந்து ஒரு 10வது செஞ்சுரி கோயில்ன்றாங்க. ரொம்ப ரொம்ப பழமையான கோயில், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே வாங்க சுற்றி உங்களை கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை, எல்லோரும் ஃபோன் கேமராலாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் ராம் ஜென்மபூமிக்குள்ளே உங்களால் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த மெயினான குழந்தை ராமர் கோயிலெலாம் இருக்குல்ல, ஸோ அங்கே உங்களால் எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது. பட் இங்கெல்லாம் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ரொம்ப அழகாக இருக்குங்க. டைல்லே வந்து எல்லாம் பண்ணியிருப்பாங்க. மேபி இதெல்லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம். பட் அந்த உள்ளே இருக்க ஸ்ட்ரக்சர் வந்து இட்ஸ் வெரி ஓல்டு. ஆஹா, அந்த ஓல்டு கோயிலுக்குள்ளே வரும்போதில் இந்த வைபே தனியாக இருக்கும் உங்களுக்கு. சொல்லுங்கள் லாரா. ஜெய் ஸ்ரீராம். இந்த உள்ளே இருக்கிறது தாங்க ஹனுமான்ஜி. ஜெய் ஸ்ரீராம் பெருமானே. நீங்கள் வின்டர்ஸில் இந்த லக்னோ சைட்லாம் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு விஷயத்த மிஸ்ஸே பண்ணிடக்கூடாதுங்க. அதுக்கு பேர் தான் வந்து மக்கன் மலாய் அப்படின்வாங்க. வேற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நான் லாஸ்ட் டைம் வந்து சாடும் போதே நான் படுக்க போட்டுடுச்சு. ஸோ பின்னாடி ரெண்டு தலைவர்கள் வித்துக்கிட்டு இருக்காங்க. அது அப்படியே போயிட்டு ஒரு தொண்ணையை பிடிச்சிக்கிட்டு கிளம்ப வேண்டிதான். ஒரு 30-40 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். ஐஸ்கிரீமே கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. அங்கே லக்னோவில் சில்வர் ஃபாயில் கோல்டு ஃபாயில்லாம் போட்டு பயங்கர கிராண்டாக இருக்கும். இங்கே கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது, பட் டேஸ்ட் அதே மாதிரி இருந்துச்சுன்னா வேறு மாதிரி இருக்கும். காலங்காத்தால 7 மணிக்கே எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ வாங்க உங்களுக்கும் அதை காட்டுறேன், மக்கன் மலாய் எப்படி இருக்குது பார்க்குறதுக்காக. ஸோ இப்படி தான் உங்களுக்கு இருக்குது பார்க்குறதுக்கு. 20 ரூபா தானா, சரியான ஒருத்து
பாருங்க எப்படி எடுத்து எடுத்து போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இது ப்ரிப்பேர் பண்றதுக்கு செம்ம டைம் ஆகுமா ஒரு ஸ்லோ ப்ராசஸ் பட் இங்க கொஞ்சம் கம்மியில விற்கிறாங்க லக்னோல வாங்கினீங்கன்னா இதே ஒரு 30-40 ரூபா அதிகமா இருக்கும் பட் அங்க இருக்க குவாலிட்டி வேற இங்க இருக்க குவாலிட்டி வேற டேஸ்ட் பண்ணி பாத்திரலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கம் ஆன் திஸ் இஸ் மக்கன் மலாய் லைவ் ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ் பார்க்க அதே மாதிரி தான் இருக்கு டேஸ்ட் பாத்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இது வந்து லக்னோ டேஸ்ட் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் சியர்ஸ் எஸ் கொஞ்சம் நுரம் அதிகமாக இருக்குது பட் கண்டிப்பாக வந்து 20 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்துன்னு தான் சொல்லலாம் நீங்கள் ஆத்தென்டிக்காக ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக லக்னோ தாங்க போகணும் லக்னோ போனீங்கன்னா மறக்காதீங்க போங்க தலையை வர பக்கத்தில் என்ன ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்காப்புல வணக்கம் தலை அம்மா மக்கன் மலை இதுக்கும் ரொம்ப பிடிக்குமோ ஹாய் ஸோ பட் ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டே ஆகணுங்க ஏரியா வந்து பயங்கரமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க நான் லாஸ்ட் இயர் இங்கே வரும்போதெல்லாம் ஒரு குப்பை கூட மாதிரி இருந்துச்சு ஏரியா பட் இப்போ அப்படியே வந்து ரெண்டு பக்கமும் ஒத்தாப்புல கடை மாதிரி கட்டி நடுவில் ஒரு சூப்பர் ரோடு போட்டு லைட்டு வச்சு பயங்கரமாக பண்ணிட்டாங்கப்பா ஒன்று வேற எக்கச்சக்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பெயிண்டிங்கில் இருக்குது ஸோ ஃபுல்லாக அயோத்தியா ரெடி ஆனோடனே ஒரு டாப் நாச் சிட்டி ஒரு ஹைடெக் சிட்டி ஆகிடும்னு நினைக்கிறேன் வித் ட்ரெடிஷன்ஸோட இங்கெல்லாம் பாருங்களேன் இது ஆக்சுவலாக ஒரு டூப் அப்படின்னு சொல்லுவேன் பின்னாடி பழைய வீட்டில் அப்படியே தான் இருக்குது ஃப்ரண்டில் ஒரு செவரை போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு போகும்போது காட்டுறேன் ஏதோ ரெடி பண்ணியிருக்காங்களே அவ்வளோதான் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ ஒரு ஒரு கடை பேரும் வந்து ஆத்தென்டிக்காக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா மேலே சூப்பர்ப்பா இதோ டிசைனர்லாம் கிடச்சா ஒரு இறுக்கி அணைச்சி ஒரு உமாவே தரலாம் போல இருக்குது அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் டிசைனாக இருக்குது ஏரியா ஸோ இங்கெல்லாம் இன்னும் பெருசு பெருசாக ஏதோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் பக்காவாக ரெடி ஆன அப்புறம் இன்னும் ஒரு 5-6 மந்த்ஸ் கழிச்சு வந்து பார்த்தா நம்மளுக்கு ஃபுல் ஐடியா கிடைக்கும் என்னோட பயங்கரமாக இவங்க தாங்க வளச்சி வளச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க காலையிலேருந்து டைம்ஸ் நோ ஷூட் போயிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லை ராம் டெம்பிள் ஓப்பனிங்கன்றது ஸோ அதுக்கான ஸ்பெஷல் ஷோ போடணும்னு சொல்லிட்டு சரியான குளிரில் ரெண்டு ஹோஸ்ட்டும் இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி நம்மளை விட மோசமாக பாஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம இப்போ வந்து தசரத் மஹால் வந்தாச்சுங்க எல்லாத்துக்கும் கடைசி 4 நாளில் பயங்கரமான ரெனோவேஷன் ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம நைட்டுக்கு எப்படி எக்ஸாமுக்கு படிப்போம் அந்த மாதிரி விடிய விடிய உட்காந்து படித்து எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா ஸோ இந்த மஹால் வந்து வெறும் ஆர்ச் மட்டும்தான் இருக்கும் உள்ளார் எதுவும் இருக்காது அந்த காலத்தில் இங்கே ஒரு பெரிய தசரதரோட கோட்டை இருந்துச்சு அப்படின்றாங்க தசரதன்றது யாரும் இல்லைங்க ராமரோட அப்பா ஸோ தசரதரோட கோட்டை இந்த ஏரியாவில் இருந்திருக்கும் அப்படின்றாங்க பட் இப்போத்துக்கு வந்து இந்த ஒரு சின்ன ஆர்ச் அவ்வளோதான் இருக்குது இங்கே ஆல்ரெடி செலிப்ரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க வயசானவங்க அதுக்கப்புறம் நிறைய குரூப்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி இந்த ஏரியாவில் தங்க ஆரம்பித்து அவங்க பஜன் பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ காலைல 7 மணி தான் ஆகுது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பஜன் போய்கிட்டு இருக்கு நம்ம ஊரில் தான் சினிமா பாட்டுக்கெலாம் ஆடுவாங்க இங்கெல்லாம் சாமி பாட்டுக்கே வந்து பயங்கரமாக வைப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதோடய பார்ப்போம் ஸோ இது வந்து அந்த தசரத் மஹாலோட எக்ஸ்டென்ஷன் தான் இங்கே பயங்கரமாக காலங்காத்தாலே வந்து ப்ரேயர்ஸ் புரிகிட்டு இருக்கு எல்லாம் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மிஷினை நான் காலையிலேருந்து பார்த்துட்டேங்க எல்லா இடத்துக்கும் போய் சும்மா பெருக்க பெருக்கன்னு பெருகிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு மிஷின் எல்லா ரோட்டுக்கும் இருந்தாலே போதும் அழகாக பெருக்கி மண்ணை வேக்யூம் வச்சு அள்ளிடுதாங்க பாருங்கள் அந்த மிஷின் போன அப்புறம் இந்த ஏரியா எவ்வளோ சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அது மட்டும் கன்ஃபார்ம் இந்த ஏரியாவை மக்கள்ஸுக்கும் அதை கோஆப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் இது க்ளீன் பண்ணதே உடனே பின்னாடி போய் நம்ம மக்கள் துப்பிடுறாங்க ஸோ ஒரு யூஸுமே இல்லாமல் இருக்குது இந்த மிஷின் ஆனால் செம யூஸ்ஃபுல்லுங்க க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் எவ்வளோ பக்காவாக கிழிச்சு பாருங்க ஏரியாவே இந்த ஏரியாவில் காலைல வந்து ஃபேமஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாப்படி சன்னா அப்படின்றாங்க கொதிக்கு கொதிக்கு ரெடி பண்ணுறாங்க ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே 20-30 தாங்க அமௌண்ட்டை பற்றிலாம் ப்ராப்ளமே இல்லை ஜாலியாக நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும் அவ்வளோதான் தட் இஸ் நார்த் இந்தியா நார்த் இந்தியாவில் எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க உண்டியலில் கூட ஃபோன்பே பேடிஎம் ஜிபேலாம் அக்செப்ட் எடுங்க ஸோ இங்கே ஒரு உண்டியல் வச்சுருக்காங்களா அதில் சுற்றி உங்களுக்கு ஃபோன்பே செக்யூரிட்டி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் அதில் போட்டிங்கன்னா கூட நேராக உண்டியலில் போடுற மாதிரி ஸோ கேஷும் போட்டுக்கலாம் டிஜிட்டல் பேமெண்ட்ஸும் போட்டுக்கலாம் இங்கே பேடிஎம் உங்களுக்கு வந்து ராமருக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஒரு கியூஆர் கோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்படி தாயா இந்தியன் மார்க்கெட்டை பிடிக்கணுன்றது வேற மாதிரி ப்ரோ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேராக இப்போது அந்த ராமர் கோயில் நோக்கி போயிட்டு இருக்கோம் ஒரே ஸ்டெயிட் ரோடு தாங்க நீங்கள் எல்லா கோயிலையும் ஒன்றா பார்த்துட்டு போயிடலாம் கைடு கீட்லாம் யாருமே தேவையில்லை உள்ளே வரும்போதே 100 ரூபா கொடுங்க எல்லாத்தையும் சுற்றி காட்டும் அப்படின்னு இங்கே அதில் எதுவும் தேவையில்லை ஒரே ரோடு நீங்களே நடந்து போயிடலாம் ஃபைனலி நம்ம அந்த ராம் ஜென்மபூமி கோயில் பக்கத்தில் வந்தாச்சுங்க இந்த இருக்கு பார்த்தீங்களா பின்னாடி அது உள்ளார தான் போனோம் ஸோ உள்ளே வந்து ஃபோன் கேமரா எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ நான் உள்ளே போய் முதல்ல பார்த்துட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே லோக்கலில் விசாரிக்கிறேன் இங்கேருந்து பார்த்தாலும் அந்த வியூஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உங்களுக்கும் காட்டுறேன் ஏதோ ஒரு பாயிண்ட்டு சொன்னாங்க அங்கேருந்து அந்த கோயில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு
முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன். இந்த ஏரியாவில் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்கும். இந்த ஏரியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தான் உங்களுக்கு வந்து மதியம் 11:30 3 மணி வரைக்கும் ஃப்ரீயாக சாப்பாடு போடுவாங்க. உங்கள் ஆதார் கார்டு கொடுத்து என்ட்ரி போட்டால் சாப்பாடு கிடைக்கும். ஸோ 11:30 இங்கே வந்து டோக்கன் வாங்கினேன், அப்படியே நேராக ஆப்போசிட்டில் போயிட்டு நீங்கள் சாப்பிடலாம். இதுக்கு பக்கத்துலேயே தான் உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது கோயில் உள்ள போகிறதுக்கு. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம்னு வரும்போது இந்த ஏரியாவை சீல் பண்ணி வச்சுருந்தாங்க, இதுக்கப்புறமே ஆளுங்களை விடலை. மேபி இப்போ விடுறாங்களோ, இங்கே எதுவும் செக்யூரிட்டி இல்லை. சரி வாங்க, செக்யூரிட்டி வர வரைக்கும் நம்ம போயிட்டுருப்போம். இதுதான் இந்த பழங்காலத்து அயோத்தியாவிலேருந்து பில்டிங்ஸ். இதெல்லாம் லாஸ்ட் டைம் உங்களுக்கு காட்ட முடியல, ஏன்னா வெளியே கேமரா வச்சுட்டு போக சொல்லிட்டாங்க. பட் இந்த வாட்டி உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு, ஸோ உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான். இந்த தெரிஞ்சு பார்த்தீங்களா, எல்லாமே ஒரு ஒரு பழமையான மண்டபம், அதுக்கப்புறம் வந்து மட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடுகளும் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் வாழ்ந்த வீடு தான், எல்லாமே குறைஞ்சது ஒரு 100 வருஷம் பழமையானது. அந்த ஒரு கேட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஃபைனல் செக் பாயிண்ட்டு போல் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து செல்ஃபோன் கேமராலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது போல். ஸோ எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டிதான். செம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் கோயில் எல்லாலையும் முடிச்சுட்டாங்க. ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் காலம் மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஸோ ஒரு ஃபுல் ராமர் கோயிலை திறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பார்க்க போகிறோம். அதை நினச்சாலே செம எக்ஸைட்டிங்காக இருக்குது. நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், லாஸ்ட் டைம் நம்ம வரும்போது இந்த வழியாக தான் போயிருக்கோம். பட் இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அதோட பீக்கில் இருக்கிறதுனால இங்கே வந்து கனரக வாகனம்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த ரோடு கொடுத்துட்டாங்களாம். மக்கள் வந்து போகிறதுக்கு அந்த சைடு ஒரு ரோடு ஓப்பன் பண்ணிட்டாங்களாம், அதுக்கு போக சொல்லியிருக்காங்க. போலீஸில் எங்கள் அண்ணா ஆக்சுவலாக ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நீங்கள் வந்து எதாவது இடக்க புடக்கா பண்ணாத வரைக்கும் எல்லாமே சிசிடிவியில் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஹை செக்யூரிட்டி ஜோன். இங்கே ஏதாவது லைட்டாக மாட்டினா கூட தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அதனால் பி கேர்ஃபுல் இந்த ஏரியா வந்தீங்கன்னா. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ராம ஜென்மபூமியாக இருக்கிறதுனால இப்போ கட்டிகிட்டு இருக்க கோவிலில் உள்ளே வைக்க போகிறாங்க பார்த்தீங்களா சிலை. அது வந்து பெரிய ராமரோட சிலை இருக்காதாங்க, குழந்தை ராமரோட சிலையாக தான் இருக்குமா. ஸோ அதனால் வந்து சீதாம்மா கூட இருக்க மாட்டாங்களாம், ஏன்னா அவர் குழந்தை ரூபத்தில் தானே இந்த ஏரியாவில் இருக்கார். ஸோ 3 சிலை இன்னும் வைக்க போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் மெயினான சிலை வந்து குழந்தை ராமர் சிலை, கூட சீதாம்மா இல்லைனா வந்து ஆஞ்சநேயரோ யாருமே இருக்க மாட்டாங்க. வெறும் குட்டியாக ராமர் மட்டும்தான் இருப்பாராம். ஆல்ரெடி நார்த் இந்தியாவில் குட்டி குட்டி சிலை தான் இருக்கும், பட் இந்த சிலை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது. சித்திரக்கோட்டை எங்கேயோ தான் ரெடி பண்ணுறாங்களாம். ஸோ இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் நம்மளுக்கு போகிறதுக்கு. வாங்க அப்படியே போய் பார்ப்போம் எது வரைக்கும் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மா கிராண்டாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்கப்பா, அது மட்டும் உறுதி. ஸோ இது வழியாக தான் வந்து மக்கள்ஸ் போகிற மாதிரி ஏகப்பட்ட ஏற்பாடுகள்லாம் இருக்குது. உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க போகிறாங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒன்று 4-5 நாள் தான் இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் வேலை போயிட்டே தாங்க இருக்குது. ராப்பகலாக மாங்கன்னு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவை கட்டி முடிக்கிறதுக்காக. ஸோ இங்கே டிசைன் இப்போ எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து செல்ஃபோன் கேமராலாம் அலௌடு இல்லைல்ல. ஸோ அதுக்கு வந்து திருப்பதி ஸ்டைலில் பெருசாக வந்து உங்களுக்கு லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் கட்டுறாங்களாம். ஒரே நேரத்தில் உங்களுக்கு 25,000 ஃபோனு லக்கேஜெலாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய லாக்கர் ஃபெசிலிட்டி. அது மட்டும் இல்லாமல் இப்போத்துக்கு ஒரு நாளைக்கு 50,000 பேருக்கு மேலே விசிட் பண்ணுற மாதிரி ஏரியாவை ரெடி பண்ணுறாங்களாம். ஃப்யூச்சரில் வந்து 1,00,000 பேர் ஒரே நாளில் விசிட் பண்ணுற அளவுக்கு உள்ள சிஸ்டம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ செம்ம பிரம்மாண்டமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா இந்த ஏரியாவை. இப்போ தான் ஒரு போலீஸ் தலைவர்கிட்ட கேட்டேன், இதுக்கப்புறமே நீங்கள் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதனால் நீங்கள் மட்டும் போங்க. லாக்கர் இப்போது கவர்மெண்ட் லாக்கர் இல்லை, ப்ரைவேட் லாக்கர்லாம் வைக்கணுன்றாங்க. ஸோ எங்கேயாவது போயிட்டு லாக்கர் தேடி வச்சுட்டு வருவோம் நம்ம. ஆக்சுவலாக இப்போ இன்னொரு போலீஸ்கார் வந்தார், கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு லெஃப்ட்டில் போங்க, ஃப்ரீ லாக்கர் சர்வீஸே இப்போயே இருக்குது அப்படின்னாங்க. அதே மாதிரி வந்து இங்கே இருக்குங்க ஃப்ரீ டாய்லெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ லாக்கர்ஸ், எல்லா ஃபெசிலிட்டியுமே இப்போயே வந்து பேசிக்காக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பேர் தானே இப்போ வந்து போவாங்க. அப்படி கோயில் திறந்தப்பறம் உங்களுக்கு இந்த சைடு பிரம்மாண்டமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. எப்படா 5 நாளில் முடிப்பீங்க, எனக்கு அதான் புரியவே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 5 நாளில் 1 வாரத்தை முடிச்சிருவாங்களா? ஏன்னா கோவில் திறந்தப்பறம் எல்லாம் பொறுமையாக கட்டிகிட்டு இருப்பாங்களான்னு தெரியல எனக்கும். சரிங்க மக்களே, நீங்கள் எங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு அந்த பேக்கில் எல்லா கேமரா செல்ஃபோன் எல்லாத்தையும் போட்டுட்டு போட்டுட்டு இங்கே வச்சுட்டு போகிறோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா கவுண்ட்ரு, ஃபெஸ்ட்டு உள்ளே போயிட்டு வந்துடலாம். பிரமாதமாக தரிசனம் முடிச்சுட்டு பிரசாதமாக வாங்கின்னு வெளில வந்தாச்சுங்க. ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் டைம் மாதிரி தான் 3 பாயிண்டில் செக் பண்ணுறாங்க. ஒரு ஒருத்தரையும் உங்களை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுறாங்க. குழந்தை ராமரை பார்த்துட்டு வந்துடலாம். பட் இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் டெம்பிளையும் நீங்கள் பார்க்கலாம். நல்லா பிரம்மாண்டமாக பிரமாதமாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. பட் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, சில பேருக்கு ஷாக்கிங்காக கூட இருக்கலாம், இந்த மொத்த கோவிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிறதுக்கு 1.5 வருஷம் ஆகுமா. 2025 தான் உங்களுக்கு வந்து இந்த கோவில் கம்ப்ளீட்டாக திறப்பாங்களாம்.
என்னையா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? எனக்கு அப்படிதான் இருந்துச்சு உள்ள போய் கேட்கும் போது. ஸோ இப்போதைக்கு ஜனவரி மாதம் வெறும் மூர்த்தியை வந்து வச்சு ஒரு கோவில் ரெடி பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறாங்க. பட் அந்த கோவிலில் ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா விஷயம் இருக்குது. சீதாம்மா குண்டு, ஜட்டாயு தீர்த்தம் அந்த மாதிரிலாம் நிறைய ரெடி பண்ணுறாங்களாம். இந்த மொத்த கோயிலையும் நீங்கள் பார்த்துட்டு வெளில வரத்துக்கு குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் ஆகுமா. ஒரே என்ட்ரன்ஸு, உள்ளே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவாங்க. ஒரு பிரம்மாண்டமான பிளானில் பக்காவாக கட்டிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்க போகுது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி இது இல்லைங்க, இப்போ தான் இதை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பெரிய கோபுரம் மாதிரி தெரியுது, அதுதான் உங்களுக்கு வந்து கோவிலுங்க. ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மெயின் ரோட்டில் போய் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் நேராக உள்ளே வந்துடலாம். நீங்கள் கேட்கலாம், கோவில் ஏதோ ஸ்னீக் பீக் காட்டுறேன்டியடா அப்படின்னு. நானும் அந்த இடத்துக்கு போயிட்டேன். நம்ம சாப்பிட போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலேருந்து பார்த்தாலே கோவில் தெரியுங்க. ஏன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு காம்பவுண்ட் வால் தான். பட் அங்கே இருக்கிற அந்த போலீஸு அதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப் எல்லாம் சொல்லிட்டாங்க, January 22nd அன்றைக்கி இந்தியாவில் இருக்க மோஸ்ட் விவிஐபிஸ் எல்லோரும் இங்கே வராங்க. ஸோ அவங்களுக்கான அந்த செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லீக் ஆகிடும். அதனால் தயவு செஞ்சு இப்போ வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நேஷனல் செக்யூரிட்டி தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு நான் இதுவே எடுக்காமல் வந்துட்டேன். ஆல்ரெடி எடுத்த சில பிக்சர்ஸ் இருக்குது, அது வேணால் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்ட அப்படின்ட்டாங்க. ஏன்னா அது ஓப்பன் டு பப்ளிக் தான், நிறைய பேர் அங்கே போய் ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க. பட் இப்போ ரொம்ப ஃபங்க்ஷன் கிட்டே வந்துட்டனால ரிஸ்க் எடுக்க வேணாம், அவங்க விரும்பலை. ஸோ நம்மளும் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலாம் வாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போகிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லொக்கேஷன். அதுக்கப்புறம் உள்ள கோவிலை பற்றி ஒன்றும் சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது, எல்லாம் அப்படியே போயிட்டே பார்க்கலாம். இந்த ஊரில் உங்களுக்கு டுக் டுக்குன்றது ரொம்ப எக்கனாமிக்கலுங்க. இப்போ நம்ம 30 ரூபா கொடுத்து கார் சேவைப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். பேரம் கூட பேசலை, அந்த அண்ணாவே டேரெக்டாக 30 ரூபா தான் கேட்டார். ஸோ நீங்கள் இங்கே வந்து அசால்ட்டாக எடுத்துக்கலாம் டுக் டுக் ரைடு, ஒரு 1.5 கிலோமீட்ரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான லொக்கேஷன், கோவிலுக்கு எல்லாமே இங்கேருந்தா சப்ளை ஆகுது அப்படின்றாங்க. ஸோ வாங்க நேரில் போய் பார்த்துருவோம் அங்கே என்னென்ன ஆச்சரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டு பொருள் வேறு அங்கே ஒன்று இருக்கான். வெளியில் இருக்க பார்ஷான அயோத்தியா பார்த்தாச்சு, இதுதான் உள்ளே இருக்க ரியாலிட்டி அயோத்தியா, த ப்ராப்பர் உத்தரப்பிரதேஷ் கிராமங்க. நல்லாவே மக்கள்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, பட் சுத்தம் வயசு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்காது. ஸோ அதை மட்டும் நீங்கள் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்த ஏரியாக்கெலாம் வந்தீங்கன்னா. பட் இங்கே இருக்க வைப் தனிங்க, அவங்க ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற அந்த ஒரு கல்ச்சராக இருக்கட்டும், எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். நல்லா இருக்குல்ல ஊர். இப்போதான் இந்த குளிரில் வந்து ஜாலியாக காலையில இருந்துச்சு கிளம்புறாங்களோ தெரில, அதிபயங்கர குளிர். மணி இப்போ 10 ஆச்சு, கொஞ்சம் குளிர் செட்டிலாக இருக்குது இப்போ தான். இதுதாங்க த ப்ராப்பர் யூபி ஸ்டைலு, ஒரு வண்டியில் எவ்வளோ லக்கேஜ் ஏற்ற முடியுமோ அவ்வளோ லக்கேஜ் ஏற்றி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. எப்படியா கொடை செய்யாமல் எல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க, அதான் எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஆட்டோக்காரர் இறக்கி விட்டு போயிட்டாரு. இப்போ இங்கே நடந்து ஜஸ்ட் டேர்ன் திரும்பினா நம்மளுக்கு அந்த செலலாம் இருக்குமாங்க. ஸோ வாங்க அதுக்கிட்ட போய் பார்ப்போம். இது பேர் தான் சௌராயா அப்படின்றாங்க. சௌராயானா ஸ்ட்ரீட் ஏரியா. காலையில் நம்ம ஒன்றும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாங்க. ஸோ இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் கடை நிறைய இருக்குது, பூரி இருக்குது, புலவு இருக்குது, எதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. சுட சுட பூரி ரெடியாக இருக்குது, பூரி சாப்பிட்றலாம், புலவு ஒன்று பார்சல் வாங்கிடலாம், அதான் பெஸ்ட்டு. ஸோ இந்த ஏரியா வந்துட்டு சோளா பூரி சாப்பிட்லன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே இருக்காது. ஆர்டர் போட்டுருவோம் வாங்க. நார்த் இந்தியா வந்துட்டு நம்மளும் நார்த் இந்தியன்னா மாறிடணும். ஸோ அவங்க அப்படியே அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதுவும் பண்ணோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த குளிர் கிளைமேட்டுக்கு. சோளா போட்டுட்டு லோக்கல் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு டேஸ்ட். சாப்பாஸ் எல்லாம் பார்க்க அந்த இடம் இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே போயிடலாம் வாங்க. கோவில் ஏரியாவில் வெறும் ஃபிக்ஸிங் மட்டும் தாங்க நடக்குது, அதை வந்து கார் பண்ணுற இடம் செய்யற இடம் எல்லாமே இங்கே தான். ஸோ அதனால தான் இந்த ஏரியாவுக்கு பேர் எது வச்சுருக்காங்க. ஸோ திடீர்னு திருப்பினோடே உங்களுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே கோவிலுக்கு போகிற தூண்கள் தாங்க. எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பார்த்தீங்களா. உள்ளே போய் பார்க்க ட்ரை பண்ணுவோம். இந்த ஏரியாவுக்கு நேராக வந்துட்டிங்கன்னா என்ன ஒரு இஷ்யூமே இல்லாமல் நேராக நீங்கள் உள்ளே போயிடலாம். இந்த ஆர்ச் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம உள்ளே போகிறோம். எல்லா ப்ரெஸ்ஸுமே இங்கே தான் இருக்குது. அங்கே நம்ம டைம்ஸ் நோ பார்த்தோம், இங்கே ஏஎன்ஐ இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஒரு டாப் நியூஸ், அடுத்த ஒரு 4-5 நாள் ஒரு வாரத்துக்கு இது மட்டும்தான். இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பொருள் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது இதுதாங்க, ஒரு மிகப்பெரிய மணி ராமேஸ்வரம் ஏரியாவிலேருந்து இங்கே கோவிலுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு அடி அடித்தா கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு சவுண்டு கேட்குமா, அந்த அளவுக்கு பெரிய மணிங்க. எஸ்பிஇ குரூப் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஒரு மிகப்பெரிய மணி வந்து இங்கே கோவிலில் மாட்ட போகிறதுக்காக இங்கே ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ கோவில் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்ச அப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் அங்கே மாட்டிடுவாங்க, அசைக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நம்ம ஊர்லேருந்து கொடுத்து அமைச்சிருக்காங்க. சூப்பரில் அதிலே போட்டிருக்கு பாருங்கள், சொல்லுங்கள் ஜெய் ஸ்ரீராம். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ராமர் கோவில் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இதை சுற்றி தான் உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் சிலைகள், அதுக்கப்புறம் வந்து சிற்பங்கள்,
தூண்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலி அந்த புனித கல் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோங்க. இதை வச்சு தான் ராமர் கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த முழு கோவில்லையுமே உங்களுக்கு வந்து செங்கலோ இல்லைனா வந்து ஜெல்லியோ இல்லைனா வந்து கம்பி சிமெண்ட் இது எதுவுமே பயன்படுத்தலையாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வந்து இன்டர்லாக்கிங் மெத்தட், அந்த காலத்தில் எப்படி கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறாங்க கட்டுறதுக்கு இவங்க. ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளார ஒரு ஒரு கல்லும் வந்து அப்படியே போய் பதிஞ்சிக்கும். ஸோ இதுக்கு எந்த விதமான பிளாஸ்டிக் மெட்டீரியல், சிமிட்டி இல்லைனா கலவை அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு ஒன்று ஒன்றும் அழகாக கையாலேயே சிற்பங்கள் பண்ணியிருக்காங்க. இங்கே உட்காந்து பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்களோட அந்த அருமையான கை வச்சு தான் இதெல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் மோஸ்ட்லி வந்து ஹேண்ட் கார்வர் தான் இதெல்லாம். மிஷின் கார்விங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு மாதிரி வேலைப்பாடுப்பா அப்பா. இந்த வருங்க என்ன பிரமாதமாக ரெடி ஆகிட்டுருக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாவ், இந்த இன்டர்லாக்கிங் மெத்தட்னால இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இங்கே ஒரு சின்ன ஹர்த்குவேக் வந்தாலுமே இந்த கோவிலுக்கு எதுவுமே ஆகாதுங்க. எல்லாமே இன்டர்லாக்கிங்கில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஒரு பக்காவான ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே மிஷின் சவுண்ட் அது எதுவுமே உங்களுக்கு கேட்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு கையால் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாறை எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொடாஞ்சி 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 சூப்பராக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராஜஸ்தான்லேருந்து தான் இந்த எல்லா பாறையுமே வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஜஸ்ட் ஃபினிஷ்டு, ஒன்றும் பாலிஷ் இருக்குது, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஃபுல் ஃபுல் மார்பிள் தான், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்ல, சில்லுன்னு இருக்குது. இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இன்டர்லாக்கிங்கில் உள்ளே போட்டுருவாங்க. என்ன பிரம்மாண்டாண்டா எப்பா அப்படின்னு தான் இருக்குது. இந்த ஏரியா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த கல்லெல்லாம் ரெடி பண்ணுற ஃபேக்ட்ரின்னு கூட சொல்லலாங்க. இவ்வளோ உள்ள பெரிய ராட்சச மிஷின் வச்சு தான் இந்த பாறையை கட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வேலைப்பாடுகள் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு தெரியும். மேபி இது வந்து ரூஃபாக வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த டிசைன் தெரியுதா? ஸோ மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ், டைரெக்டாக இங்கே வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இங்கே இல்லை. வாங்க வந்து பார்த்துட்டு போங்க மறக்காமல் இந்த ஏரியாவை. ஸோ நீங்கள் ஒரு ஒரு கல்லையும் நீங்களே தொட்டு கும்பிட்டுக்கலாம் திருமணே. ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இது தாங்க உங்களுக்கு அந்த பிரம்மாண்டமான ராமர் கோவில். பட் எனக்கு இப்போ அந்த ஃபாகில் பார்த்தம் போது ஒன்றே ஒன்று தானே தோணுச்சு, அந்த உயரமான ஒரு கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கடைசியில், அது ஒன்றும் கட்டி முடிக்காத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க. நீங்களும் ஃபோட்டோஸில் அதை பார்த்துருக்கீங்களா, நோட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ அந்த மெயின் கோபுரமே ஒன்றும் கட்டி முடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தோணுது. மேபி ஃபாகில் கூட மறைஞ்சிருக்கலாம், எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் இருக்கலாம், கட்டாமல் கூட ஒன்றும் இருக்கலாம். ஏன்னா 25 வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னாங்கள்ல. ஸோ பார்ப்போம், 22ஆம் தேதி நம்மளுக்கு தெரியும் என்ன இப்போ எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு உமன் அதுக்கப்புறம் மென் அப்போல்லாம் எந்த பாகபட்சமும் கிடையாதுங்க, எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ் சிற்பிகள் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. எல்லாமே ஒரு ஒரு பார்ட்டுங்க, ஒரு ஒரு பார்ட் ஆஃப் கோவிலை அலங்கரிக்கிறதுக்காக இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. பல வருஷமாக இங்கே வந்து வேலை போயிட்டுருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் முடிச்சுட்டா பக்காவான ஒரு கோவில் நமக்காக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரயு காட்டுக்கு தாங்க. நான் காலைல ஃபர்ஸ்ட் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ செம்ம ஃபாகாக இருந்தனால உங்களுக்கு அது இப்போ லாஸ்ட்டாக காட்டுறேன். வாங்க போகலாம், ஆட்டோ பிடிச்சி. தயவு செஞ்சு நம்ம ஊரில் இந்த டுக் டுக் எடுத்துகிட்டு வாங்கப்பா. அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக எக்கனாமிக்கலாக இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்காச்சு, ஏறி போயிட்டே இருக்கலாம். நீங்கள் யாரும் எதுவும் கேட்க தேவையில்ல, 10 தான் வாங்குவாங்க, மிஞ்சி போனால் 15 கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து நேராக காட்டுக்கு போயிடலாம். ஒரு 1.5 கிலோமீட்டர் இங்கே இருந்து அவ்வளோதான் வரவில்லை. இங்கே நமக்கு தால்கி மஹல் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இருக்குங்க. ஸோ நீங்கள் மேபி இன்ட்ரெஸ்டாக இருந்தால் பாருங்கள். எனக்கு இது என்னன்னு தெரில. டிரைவர் தான் இறங்கி பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லைப்பா டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இங்கே புசுக்கு புசுக்கு இருட்டு போயிடுது. ஸோ நம்ம அடுத்த இடத்த நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த தால்கி மஹல் நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம இப்போ அயோத்தியாலே ரெடி பண்ணதில் ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷனுக்கு வந்திருக்கோங்க. கையில் கொய்யா நேற்று வாங்கினா செம டேஸ்ட்டாக இருக்குது, சில்லு சில்லுன்னு சாப்பிட்டுருக்கோம். ஸோ இவங்களுக்கு அழகான ஒரு வீணை இந்த பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா பிரம்மாண்டமாக சூப்பராக. இதோட ஸ்பெஷாலிட்டி இங்கிட்டு இருக்கிற அந்த சூரியன் மாதிரி இருக்கிற வரவே இருக்கிற ஆர்ச்சு தாங்க. நேற்று நைட்டு இதை வந்து பார்க்கணுமே, கண்கொள்ளா காட்சியாக இருந்தது, அவ்வளோ அழகுங்க. பட் பார்க்கல, எதுவும் உங்களுக்கு காட்ட முடியல. நான் ஆக்சுவலாக தூரத்துலேருந்து பார்க்கும்போது நிலா தான் அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா ஒன்றே ஒன்று மட்டும் தான் தெரிஞ்சிச்சா, ஓ நிலா தான் இவ்வளோ பிரைட்டாக இருக்குது போல இருக்குது அப்படின்னு பார்த்தா இது இவங்க ரெடி பண்ணி வச்சுருக்க என்ட்ரன்ஸு. ஸோ இப்படி நேராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைபாஸ் வருமா. ஸோ பைபாஸ்லேருந்து வரவங்களுக்கு அயோத்தியாவோட ஒரு பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸ் மாதிரி இது பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்கப்பா. அப்படியே என் சைடு போனால் நம்மளுக்கு வந்து காட்டு வரும். ஸோ காட்டை போய் அந்த பக்கம் உங்களுக்கு காட்டுறேன் நான். நம்ம தெலுங்கானா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க TV9 இங்கே ராமருக்காகவே ஒரு பஸ்ஸை கொடுத்துட்டாப்புல. இங்கேயே நின்று இங்கேயே ரெடி பண்ணி இங்கேயே நியூஸை பப்ளிஷ் பண்ணுறாங்கப்பா. ஸோ இந்த மாதிரி எல்லா மீடியாவும் வெறித்தனமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ரிப்போர்ட்டிங்கு. நம்ம டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போனோம், அதான் வந்து நயா காட்டுக்கு போகிற வழி. இங்கிட்ட உங்களுக்கு வந்து புதுசாக நிறையா கட்டியிருக்காங்க.
லாஸ்ட் டைம் நம்ம இந்த ஏரியால தான் சுத்தி வந்தோம், பட் எனக்கு சுத்தமா அடையாளமே தெரியல. அந்த அளவுக்கு தலகீழ மாத்தி வச்சிருக்காங்க ஏரியாவை. பிரம்மாண்டமா பெருசா சூப்பரா. நம்ம இப்ப சராயு நதிக்கரைக்கு வந்துட்டோங்க. இந்தியாவில இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த புண்ணிய நதி அப்படின்றாங்க. ஏன்னா வந்து இதிகாசங்கள் படி ராமரே இதுல குளிச்சாரு அப்படின்றாங்க. ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், இது ராம் ஜென்மபூமினால ராமர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து இந்த அயோத்தியால தான். ஸோ டெய்லியுமே அவர் அந்த வீட்டிலேருந்து கிளம்பி இங்க வந்து குளிச்சுட்டு போவாராம். என்னமா இருக்கு பாத்தீங்களா இங்க தண்ணி. ஸோ நான் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த லெவல் வரைக்கும் தண்ணி இருந்துச்சு, பட் இன்னைக்கு வந்து கீழே இறங்கிடுச்சு போல. இல்லைன்னா இவங்க கீழே ஆழப்படுத்திட்டு இங்கே வந்து குளிக்கிறதுக்கு வசதி பண்ணியிருக்காங்களான்னு தெரில. ஸோ கீழே போயிட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் எடுத்து மேலே தெளிச்சுக்கிட்டு அப்படியே கிளம்பலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இதுதான் உங்களுக்கு வந்து லக்னோ டு பனாரஸ் ரூட்டு ட்ரெயின் ரூட்டு. இதில் ஆக்சுவலாக காலில் ஒரு ட்ரெயின் போயிடுச்சு, இன்றைக்கி நாளில் ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது. யூஸ்வலாக நிறையா வரணும், பட் வந்து இன்றைக்கி வந்து நிறைய ஒர்க் போயிட்டுருக்கு இந்த கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன்லலாம். ஸோ அதனால் வந்து இந்த ரூட்டில் இருக்க எல்லா ட்ரெயினையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வெறும் கூட்ஸு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பேசஞ்சர் ஒரு நாளைக்கு ஒன்றோ ரெண்டோ மட்டும்தான் விட்றாங்க இப்போத்துக்கு, ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸுக்கு. எங்கள் பாட்டி வேறு ஆக்சுவலாக சராயு தண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாங்க. நான் பாட்டில் எடுத்துகிட்டு ஒரு மரண்ட்டேன், இது சாரி பாட்டி அப்படின்னு கேட்டுட்டு நம்ம மட்டும் தெளிச்சிக்கிட்டு போவோம் தாங்க. அவ்வளோன்னு ஜில்லு இல்லைங்க, நான் பயங்கர ஜில்லுன்னு இருக்குன்னு நினச்சேன். திருமானே நாங்கள் உங்களுக்கு தெளிச்சு விட்றேன். ஸோ ரொம்ப ஒரு புண்ணியமான நதி நம்ம வந்து கை வச்சாச்சு. ஜெய் ஸ்ரீராம். ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு கரை, பட் இப்போ நிறைய மக்கள் இங்கே வருவாங்க குளிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு சூப்பரான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நீங்கள் வந்து போட்டிங் போகிறதுனா போய்க்கலாம், அழகாக ஒரு ரவுண்டு கூட்டு போயிட்டு வருவாங்க. பட் இந்த ஃபாகில் உங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியாது. ஸோ நீங்கள் வரும்போது ஃபாக் இல்லைனா கண்டிப்பாக போட்டிங் போகிறது ஒர்த்து தான். ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா போட்லாம். நைஸ், ஐ லைக் இட். இங்கே வந்து நீங்கள் குளிச்சிக்கலாம், அழகாக சேஃப்டியாக வச்சுருக்காங்க. பட் அங்கே குளிக்க விட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் எது கேட்பீங்க, இங்கேயா அங்கேயா குளிக்கிறதுக்கு? அப்படியே வாங்க நம்ம கிளம்பலாம். சராய காட் அப்படியே தான்ப்பா இருக்குது, எந்த வித்தியாசமும் தெரியல. இது பழைய சராய காட்டு, நயா காட்டுன்றது உங்களுக்கு அந்த சைடு இருக்குது. சராயிலேருந்து தண்ணி அப்படியே திருப்பி விட்டு புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க நிறைய இடம். ஸோ அங்கே வந்து நீங்கள் ஒன்று சேஃபாக குளிச்சிக்கலாம், பட் அங்கே தண்ணி அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வரல. மெயினான சராயில தான் உங்களுக்கு வந்து சூப்பர் ஃபோர்ஸில் வருது தண்ணி. இந்த நதிக்கரை ஓரமாகவே போயிருந்தா ஒரு ஆசிரம் மாதிரி வந்துச்சுங்க. அங்கே தான் லாஸ்ட் டைம் அந்த மூணு மணிக்கு வந்து குளிரில் தங்கினோம். பட் இன்றைக்கி அந்த ஆசிரம் எங்கே இருக்குன்னே தெரில, இருக்கா இல்லையானே தெரில. ஏன்னா நிறைய பில்டிங் இடிச்சிட்டாங்க இங்கே புது பில்டிங் கட்டுறன்ற பேரில். ஸோ அதனால் வி ஹவ் டு பி லிட்டில் கேர்ஃபுல். நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்த பல பில்டிங் இப்போ இல்லை. முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன நோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னால, அங்கேருந்து போனால் பைபாஸ் ரொம்ப பக்கம், ஒரு குறுக்கோளி மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ அந்த வழியை கண்டுபிடிக்க முடியல என்னால், எப்படி இப்படி போனால் வருமா? ஏன்னா அந்த இடத்த புதுசாக ஒரு பார்க் கட்டியிருக்காங்க, நிறைய விஷயம் புதுசாக இருக்குது. ஸோ பழைய பில்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா அங்கே ஃப்ரீயாக தங்க வச்சுருந்தாங்க எல்லாரையும், அதெல்லாம் இப்போ இங்கே நடக்காது. இப்போ தாங்க உங்களுக்கு நான் வந்து நெட்டில் படித்தேன், இந்த கோவில் கட்டுறாங்க பார்த்தீங்களா அயோத்தியா சென்ட்ரி ஏரியாவில். அங்கே கோவில்ன்றது கொஞ்சம் ஏரியாவில் தான் இருக்குமா, சுற்றி ஏகப்பட்ட செடி கொடி மரம் அந்த மாதிரி தான் இருக்குமா. ஸோ ஏகப்பட்ட இம்பார்ட்டன்ஸ் வந்து நேச்சருக்கு தான் தரப்போகிறாங்களா அந்த கோவில் கன்ஸ்ட்ரக்ஷனில், கேட்கவே நல்லா இருக்குல்ல. ஸோ சென்ட்ரில் கோவில் சுற்றி அழகாக வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காடுகள். இது இப்போதுக்கு மேஜராக கட்டிகிட்டு இருக்கிறது வந்து எல்என்டி குரூப்புங்க. இதை கம்ப்ளீட் பண்ணோன்னா எல்என்டிக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு பெரிய சர்டிஃபிகேட்டாக இருக்கும் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா. அதுக்கப்புறம் சிமெண்ட்லாம் வந்து ஸ்பான்சர் வந்து எம்பி பிர்லா குரூப். ஸோ ஏகப்பட்டதும் அவங்களோட பேருக்காக தான் செய்கிறாங்க, பட் ஒர்க்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுக்கறதுனால பேரும் காப்பாற்றப்படுது, ஆன் டைம் டெலிவரியும் கிடைக்குது. எல்என்டி ஆல்வேஸ் பெஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும். இப்போ அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரூவ் பண்ணுறாங்க அவ்வளோதான். நான் உங்களுக்கு காலையே சொன்னால போர்டு வந்து சைனீஸு ரஷ்யன் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிட்ட ஒரு போர்டு இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் இருக்க இங்கிலீஷு, ரெண்டாவது வந்து சைனீஸு, மூணாவது வந்து உருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ராம்கி படி, அதுவும் இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்குது. கடைசியாக இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ரஷ்யனாக இருக்குமோ, இல்லை ரெண்டாவதாக இருக்கிறது தான் ரஷ்யனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்மாக தெரில, பட் ஏகப்பட்ட மொழியில் வச்சுருக்காங்க. அப்படியே நீங்கள் கீழே பார்க்குறதா நயா காட்டுங்க. நயா காட்டுன்றது ஒன்றும் இல்லை, அங்கே வர தண்ணி அப்படியே திருப்பி விட்டுருக்காங்க. நம்ம காசிலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 40 படித்தர கட்டியிருக்காங்க இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும். ஸோ அங்கேருந்து அப்படியே தண்ணி வந்து இப்படி போய் மறுபடியும் அதே ஆற்றுல தான் கலக்குது. ஒரு சின்ன டைவர்ஷன் மாதிரி பண்ணி விட்ருக்காங்க. இங்கே நீங்கள் நிம்மதியாக ஜாலியாக அப்படியே குளிச்சிக்கலாம், சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இந்த நயா காட் செம்ம க்ளீனாக வச்சுருக்காங்கப்பா. லாஸ்ட் டைம் வரமோ இப்படி இல்லை, அதை நான் சொல்ல விரும்பல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. பட் இப்போ பிரமாதமாக இருக்குது, நீங்கள் எங்கே வேணால் குளிச்சிக்கலாம். அங்கே குளிக்க உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு டேக் கே பர்ஃபெக்ட் பாத்து. ஓகே, இங்கே வந்து நியூஸ் 18. ஆனால் நம்ம தமிழ்நாடு நியூஸ் சேனல் ஒன்றுமே வரல, உதய தலைமுறை எங்கள் ஆள் அமைச்சிருக்கணுமே. மேபி 22nd நீங்கள் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு டெல்லியில் ஆள் இருக்காங்க, இங்கே அமுச்சு விட்ருவாங்க. கன்ஃபார்மாக சொல்கிறோம் பாருங்கள், புதிய தலைமுறை 2 நாள் முன்னாடியே லைவ் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ நம்ம லொக்கேஷன் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம வாரணாசி, அதாவது காசிக்கு தாங்க போகிறோம்.
பட் காசிக்கு வந்து பஸ் இருக்காது அப்படின்றாங்க. ஸோ ரொம்பவே குழப்பமாக தான் இருக்குது எனக்கும், எப்படி போகிறோன்னு எனக்கும் தெரியவில்லை. ஐ வில் செக் அண்ட் கன்ஃபார்ம் யூ. ஓகே, நேராக பைபாஸ் போயிடலாம் வாங்க, 10 ரூபா ஆட்டோ கொடுத்தா கூப்பிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக உங்களில் சில பேருக்கு இந்த கொஸ்டின் வந்திருக்கும், இன்னைக்கு வந்ததுக்கு January 22 வந்திருக்கலாம் மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கே எவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன் தெரியுமா, எத்தனை இடத்துல பிடிச்சாங்க தெரியுமா, எத்தனை இடத்துல செக்கிங் பண்ணாங்க தெரியுமா, இப்போவே இப்படி இருக்குன்னா 22 அன்னைக்கு ஓ இந்தியாவில் இருக்க எல்லா விவிஐபிஸும் இங்கே தான் இருப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்கும், எந்த அளவுக்கு பிடிப்பாங்க, சுத்தமாக கேமரா எடுக்க விட மாட்டாங்க. அதனால தான் நான் முன்னாடியே கெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் முன்னாடி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நாள் முன்னாடி வந்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து 22 ரிஸ்க் எடுக்க வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும், பயங்கர செக்யூரிட்டியாக இருக்கும், பின்னாடி வந்து ஒரு நாள் பார்த்துக்கலாம். பட் எனக்கு என்ன ஒரு சின்ன டவுட்னா, 22 கோவில் ஓப்பன் பண்ண அப்புறம் கோவில் விசிட் பண்ண விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா ஒன்றும் ஒர்க்ஸ் நிறைய கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஐம் நாட் ஷுர். இங்கே பாருங்க, இவங்க பண்ணுற ஆட்டம் தாங்க முடியலங்க. லைவில் வந்து பஸ்ஸில் இங்கே ஓட்டி அங்கே ஓட்டி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இங்கே. சரி, டிவி நைனை போட்டு பாருங்கள் என்ன என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாலிஷ் ஒர்க்லேருந்து எல்லாம் இப்போ தான் போய்கிட்டு இருக்கு. சூப்பர். பட் ஒரு விஷயம் ஒத்துக்கிட்டே தாங்க ஆகணும், ஊர் ரொம்பவே சுத்தமாக இருக்குது. நம்ம மக்கள் வந்து இன்னும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா இதை இப்படியே வச்சுக்கலாம். பட் அவங்க சுத்தம் பண்ணுறாங்க அவங்க குப்பை போட்டு போட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டும் வந்து ஈக்குவலாக நடந்துக்கிட்டு இருக்கு. காலைல வந்து அந்த வண்டி சுத்தம் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் வந்து ஆளுங்க வந்து சுத்தம் பண்ணாங்க அந்த சிகரெட்டு அந்த பான் பராக்கு அந்த கவர்லாம் எடுக்கிறதுக்கு. ஆனால் இப்போ நான் ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது நிறைய கவர் கிடக்கு. ஸோ மக்கள் கோஆப்ரேஷன் பண்ணாமல் எதுவுமே இங்கே மாற போகிறது இல்லைப்பா. ஸோ சீக்கிரமாக எனக்கு வண்டி விடுங்க, நான் கிளம்புறேன் பைபாஸ்க்கு. என்ன ஃபயராக போடுறாங்க பாருங்க ரோட்டை, அதுவும் அவ்வளோ குவாலிட்டியாக அவ்வளோ நீட்டாக. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டா ஒரு தனி அக்கறை இருக்குதாங்க. இதுதாங்க மக்களே அயோத்தியாவோட மெயின் என்ட்ரன்ஸு. சூரியன் வச்சு அப்படியே ஒரு தீமில் ரெடி பண்ணியிருக்காங்க, நல்லா பிரம்மாண்டமாக பக்காவாக இருக்குது. வாவ் 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 ஜஸ்ட் வாவ், அவ்வளோதான். இந்த பைபாஸோட என்ட்ரன்ஸை கூட கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. இப்போ எவ்வளோ சுத்தமாக சூப்பராக இருக்குது பாருங்க ஏரியாவே, வேற மாதிரி ப்ரோ, கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனு. இந்த பைபாஸே நம்மளுக்கு லக்னோ கோரக்பூர் வண்டி தான் கிடைக்குமாங்க. பனாரஸ் வண்டினா வேறு ஒரு பைபாஸுக்கு போகணுமா. ஸோ அதுக்கு தான் ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கோம், 30 ரூபா சார்ஜு. அங்கே போய் பார்ப்போம் எப்படி பனாரஸ் போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாங்க. லைஃப் இஸ் ஜஸ்ட் ஜெ பை மக்களே பாய். உங்களுக்கு என்ன தோணுது அயோத்தியா பற்றி மறக்காமல் கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அருமையாக காட்டியிருப்போம் நினைக்கிறனால முடிஞ்ச வரைக்கும் காட்டினா. கோயில் திறக்கட்டும், 1 நாள் வந்து ஒரு 5-6 மாதம் கழித்து ஃபுல் கோயிலையும் நம்ம வந்து சுற்றி பார்ப்போம். ஓகே, இப்போத்துக்கு பை 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 பை.